124 and an English grammar, simple compound, complex. Just as introduction matter we are seeing. You see the first one, his courage won him honor. This is like his courage appingirathu subject. This is subject and won him honor predicate. And this is called a sentence. So a sentence contains a subject and predicates. இதுல அந்த சப்ஜெக்ட் என்ன, அது சப்ஜெக்டினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத சொல்லக்கூடியது predicate. His courage, அவனுடைய courage என்ன பண்ணிருக்கு, won him honor, அவனுக்கு ஒரு ஆனரை அவனை பெருமைப்படுத்தியது. சோ இந்த சென்டென்ஸ்ல கண்டிப்பா சப்ஜெக்ட் இருக்கும், predicate இருக்கும். And see the second one, on seeing the police, the thief ran away. இதுல ஆல் சீயிங் த போலீஸ், த தீஸ் ரன் அவே. இது பிரேஸ் அண்ட் திஸ் ஒன் கிளாஸ், CLAUSE. பிரேஸ் அப்படின்னா தமிழ்ல சொற்றொடர், குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். கிளாஸ் அப்படின்னா வாக்கிய பகுதி, கம்ப்ளீட்டா வாக்கியம். இத வந்து நம்ம கம்ப்ளீட்டா வாக்கியம், கம்ப்ளீட் சென்டென்ஸ், இது வந்து வாக்கிய பகுதி, a part of the sentence. That means a part of the sentence and the sentence உடைய ஒரு பார்ட், அத வந்து we call it as class. இது வந்து group of words, சொற்றொடர் அப்படின்னா group of words. In the phrase, it usually begins with preposition. Usually preposition vandu munnaanda varum. A phrase begins usually with a preposition and no complete, incomplete meaning. Idoda meaning paatha complete a irukadhu. This is incomplete. On seeing the police, போலீஸை பார்த்தவுடன் அப்படியே தொக்கி நிற்கும், அதனுடைய மீனிங் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கிளாஸ் அப்படிங்கிறதுல a part of the sentence, a complete meaning. Complete meaning. Because the thief ran away. Thief அப்படிங்கிறது subject, ran away அப்படிங்கிறது predicate. ஒரு சென்டென்ஸ்ல ஒரு சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் வந்தா அது கம்ப்ளீட்டா ஒரு சென்டென்ஸ் சொல்லுவோம், அதுங்க ஒரு கம்ப்ளீட் மீனிங்கே கொடுக்குது. த தீப் ரன் அவே, தீப் வந்து ஓடிவிட்டார் அப்படிங்கிறப்ப வி கெட் ஏ கம்ப்ளீட் மீனிங். சோ ஒரு கம்ப்ளீட் மீனிங் கிடைக்கிறப்போ இந்த கிளாஸ் வி கால் இட் அ மெயின் கிளாஸ். சோ மெயின் கிளாஸ் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ப்ரெடிகேட் இருக்கும். சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் வந்து அந்த சென்டென்ஸ்னுடைய முழுமையான அந்த மீனிங் வந்ததுன்னா திஸ் வி கால் இட் அஸ் மெயின் கிளாஸ் அண்ட் திஸ் இஸ் ஃப்ரேஸ். ஸோ இந்த ரெண்டையுமே கம்பைன் பண்ணி வரக்கூடிய இந்த சென்டென்ஸை வி கால் இட் அஸ் சிம்பிள் சென்டென்ஸ். ஸோ இந்த ஒரு சென்டென்ஸ் வந்து மூன்று பகுதிகளாக பார்க்குறோம், சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ இது வந்து இந்த ரெண்டையும், இந்த ப்ரேஸையும் இந்த மெயின் கிளாஸையும் கம்பைன் பண்ணி ஒன்னா ஃபுல் சென்டென்ஸா ஆன் சீயிங் த போலீஸ் த தீப் ரன் அவே அப்படின்னு வர்றது வி கால் இட் அ சிம்பிள் சென்டென்ஸ். ஸோ எ சிம்பிள் சென்டென்ஸ் ஹேஸ் ஒன் மெயின் கிளாஸ் அண்ட் எ பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இஸ் எ ப்ரேஸ். ஸோ தட் இஸ் த டெஃபினிஷன் and that we will give in the video as a slide. And next we see compound sentence. You see the next slide. Work hard and you will pass. இதுல work hard அப்படிங்கிறது ஒரு மெயின் கிளாஸ், நல்லா வேலை செய், இது ஒரு மெயின் கிளாஸ். You will pass.
Nala vokal, nala padatina, study well. And you will pass. This is a main class. So this is a main class and this is also main class. In the rendering combined pannadhu, oru andengra oru conjunction. This you can call it a conjunction. In the conjunction vandhu, இதனுடைய பார்ட் இதனுடைய ஒர்க் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு மெயின் கிளாஸையும் கம்பைன் பண்ணுது. அப்படி வர்றதுனால வி கால் இட் கோஆர்டினேட் கன்ஜஷன். ஸோ இந்த சென்டென்ஸ் இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸை வி கால் இட் காம்போ சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள், நெக்ஸ்ட் ஒன் வி ஆர் கால் இட் காம்போ சென்டென்ஸ். ஸோ எ காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஹேஸ் டூ ஆர் மோர் மெயின் கிளாஸ். ரெண்டு மெயின் கிளாஸ் தான் இருக்கணும் அப்படின்ற இதை வந்து வி கால் இட் அஸ் டபுள். ரெண்டு மெயின் கிளாஸ் இருந்ததுன்னா டபுள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுலேயே நீ கம்பைன் பண்ணிட்டே போகலாம். யூ வில் பாஸ் அண்ட் யூ கேன் கெட் குட் ஜாப். யூ கேன் கெட் குட் ஜாப். நல்லா படிக்கிற, பாஸ் பண்ற, நல்ல ஜாப் கிடைக்குது அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல இன்னொரு அண்டு வந்து. ஸோ இது ஒரு மெயின் கிளாஸ், இது ஒரு மெயின் கிளாஸ், திஸ் ஆல்சோ ஒன் மெயின் கிளாஸ். ஸோ தட் யூ கேன் கால் இட் அஸ் மல்டிபிள். ஸோ ரெண்டு மெயின் கிளாஸ் இருந்தால் டபுள், மோர் தேன் டூ வர்றப்போ யூ கேன் கால் இட் அஸ் மல்டிபிள். ஸோ திஸ் சென்டென்ஸ் இஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸ். ரெண்டு மெயின் கிளாஸை கம்பைன் பண்ணி வருது. ஸோ எ காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஹேவ் ஒன் ஆர் சாரி டூ ஆர் மோர் மெயின் கிளாஸ். And next we see complex sentence. And we see the third one. If you work hard, you will be rich. இதுல if you work hard, நீ நன்கு வேலை செய்தால். இதுல பார்த்தினா incomplete meaning. Meaning வந்து complete ஆகும். So incomplete meaning. இது வந்து கம்ப்ளீட் மீனிங். யூ வில் பி ரிச். அப்ப இது என்ன வரும்? மெயின் கிளாஸ்ல வரும். யூ வில் பி ரிச் அப்படிங்கிறது கம்ப்ளீட் சென்டென்ஸ். சோ திஸ் இஸ் மெயின் கிளாஸ். இது வந்து இன்கம்ப்ளீட் மீனிங். அப்போ வி கால் திஸ் அஸ் சப்ஆர்டினேட் கிளாஸ். ஏன் இது சப்ஆர்டினேட் கிளாஸ் அப்படின்னா இந்த இது வந்து டிபெண்டன்ட் and this is independent. This is independent and this one is dependent. In the sentence, in the part of the sentence, depending on this main class. அப்போ இந்த if அப்படிங்கிற subordinate conjunction, this is subordinate conjunction. இந்த subordinate conjunction, இந்த sentenceோட போய் இந்த main classோட join பண்றப்போ, you are getting a complex sentence. You are getting a complex sentence. So a complex sentence has only one main class. Kandipa oru main class da irukum. Ena compound sentence la more than one. But compound sentence sorry compound la more than one. Complex la only ore oru main class da irukum. Oru subordinate class irukum. Subordinate class na தட் இஸ் டிபெண்டன்ட் கிளாஸ். இது வந்து இந்த மெயின் கிளாஸ் டிபெண்ட் பண்ணி இருந்தால் தான் இந்த மீனிங் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறது வி கால் கால் இட் அஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அண்ட் அண்ட் திஸ் இஸ் ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். திஸ் இஸ் ஒன் மெயின் கிளாஸ் அண்ட் திஸ் ஒன் இஸ் சபார்டினேட் கிளாஸ். இதில் இந்த வென் அப்படிங்கிறது சபார்டினேட் கன்ஜெஷன். ஸோ டுடே வி ஹவ் சீன் சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியல, ஏன்னா டைம் வந்து இதுவே அதிகமாகுது. ஸோ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு சி ஹவ் வி ஆர் சேஞ்சிங் சிம்பிள் டு காம்பவுண்ட் தென் காம்பவுண்ட் டு காம்ப்ளெக்ஸ். தேங்க்யூ.